Hi viewers, now I'm my music master pesren. BGM samples eppadi edukkuradhu software vachi music software edhu irundhalum method idhu dhaan but vandha andha software la neenga adhu pola ready pannikeenga. Ipo namba paakkuradhu cubase 5 abdingra software la namba paakkrom. Indha software venumngravanga video la irukra number thodarbu kondu petrukollam. Adhe pola midi files venumngravangalum petrukollalam. Ipo vandha file ponga. இதில் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா மிடி ஃபைல் இதில் வந்து நீங்கள் அந்த லொக்கேஷன் கரெக்டாக வச்சுக்கிட்டு காதல் கவிதைகள் மிடி ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அதுபோல் லொக்கேஷன் இதை கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கனாக்க இது போல் வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இது போல் வைக்கும் பொழுது நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது பிஜிஎம் மட்டும் கரெக்டாக அந்த பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம வச்சுட்டு கீபோர்டு ரிதம்ஸை அது கூட மெர்ஜ் பண்ணி வாசிக்கலாம். இல்லை கார்டு பேஸ் மட்டும் கீபோர்டில் கொடுத்து பேட் பிளேயர் வச்சு வாசிக்கலாம். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா இது போல் லைவாக நீங்கள் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு பாருங்கள் இது போல் உங்களுக்கு லோட் ஆகும், மேக்ஸிமைஸ் பண்ணிங்க. இப்போ இது போல் பண்ணோன்னா கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இது போல் கேட்கும், அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்லேயே சேவ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாக்கா எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ நான் வந்து 5th ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த சாங் வந்து நமக்கு வந்துட்டு ப்ளே ஆகுது. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ரிதம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு நமக்கு தேவைப்படும், இதில் ஃப்ளூட்டு தேவைப்படுது, பெல் இருக்குது, சித்தார் இருக்குது, இந்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இருக்கட்டும், பியானோ தேவையில்ல. அதேமாதிரி ஸ்டீல் கிட்ட அந்த கார்டு பேஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். பேன் ஃப்ளூட்டு வேணும். அடுத்து ரெக்கார்டு, அதாவது இது ஒரு ஃப்ளூட்டு. பேடு தேவையில்ல. அடுத்து இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் ரெண்டு வந்து இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க. பேஸ் தேவையில்ல. அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக் தேவையில்ல. இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான பிஜிஎம்ஸ் மட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் கொடுத்தீங்கன்னா அது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னரில் இப்படி இல்லைன்னா ஜி ஹச்சு கழுத்துனீங்கன்னாக்கா ஹச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும், ஜி கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். இப்போ இதில் ஃபஸ்ட் இந்த பிஜிஎம் செட்டை மட்டும் எடுங்க. எடுத்துகிட்டு கலர் கொடுத்துங்க, ஒரு எல்லோ கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த பிஜிஎம் இது ஒரு உங்களுக்கு பிடிச்ச கலர் இருக்கும். இடையில வரதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அது வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்பொழுது, சாங் ப்ளே பண்ணும்பொழுது நீங்கள் அது நீங்கள் அந்த பீஸை மட்டும் வாச்சுங்க. அது தேர்ட் பிஜிஎம்னு வச்சுங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. இப்போ மூணு கலர் கொடுத்துட்டோமா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்னா எஃபெக்டெல்லாம் போடலாம். இங்கே சேனலில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வால்யூம் மட்டும் அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு எல்லாமே ரெகுலர் ஆகிக்கும். வால்யூம் அப் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணுறது. நீங்கள் இல்லாட்டினா தனித்தனியாக கூட போய்ட்டு இங்கே போயிருந்தீங்கன்னா டிவைஸ் போனீங்கன்னா மிக்சர் டூல் இருக்கு இல்லையா, இதில் கூட நீங்கள் வந்து ப்ளே கொடுத்தீங்கன்னா இது போல் இருக்கும். இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து இங்கே ஒவ்வொரு ட்ராக்கையும் வந்து நீங்கள் மனம் வந்து அனலைஸ் பண்ணலாம். நான் ஓரளவு சவுண்டு மட்டும் வைக்கிறேன். எஃபெக்ட்லாம் இருக்குது, டிலே இருக்குது, கம்ப்ரஸர் இருக்குது, நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் வந்து கீபோர்டில் அந்த அக்காம்பேஷன் இது போல் நீங்கள் வச்சுக்கங்க. கார்டு எங்கெங்கே வருதோ அங்கே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங்கில் அந்த பேலன்சிங் நீங்கள் மிக்சர் இருக்கு இல்லையா அங்கே கொடுக்கும்பொழுது ஆடியோ கொடுக்கும்போது நீங்கள் இது போல் வச்சு இப்போ நான் கீபோர்டில் தான் கார்டு கொடுக்குறேன். ஸோ இது போல் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அடுத்து இப்படி இந்த க்ரஷர் அங்கே வச்சு ரெடியாக வச்சுங்க. அவங்க ஃபுல்லாக பாடிட்டு வருவாங்க. இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல் நீங்கள் சாக்ஸோ
இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏதோ ட்ரம்பட்டோ வாசிக்கும் பொழுது அவங்க அந்த கேப் ஃபில் நீங்கள் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க இந்த நீங்கள் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு சேனலுக்கும் வந்துட்டு இப்படி வைக்கலாம், இல்லாட்டினா மேக்ஸிமைசர்னு கம்ப்ரஸரில் இருக்கும், இதில் போய்ட்டு டைனமிக்ஸில் போய்ட்டு மேக்ஸிமைசர்னு ஒன்று இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கனாலே போதும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நல்ல சவுண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. வீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல், அது போல் நீங்கள் ரெடி பண்ணி வாசிக்கலாம். இந்த எஃபெக்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து இங்கே வச்சுங்க. அப்படியா இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு மேக்ஸிமைசர் கொடுத்துருங்க. கீபோர்டில் தான் கார்டு, ரைட் ஹேண்டு வந்து ஒரு பேஸ் கிட்டார் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். அப்படி கீபோர்ட்லேயும் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டலாகவும் வாசிக்கலாம். ஸோ இது போல் தான் நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் எப்படி பிஜிஎம் கட் பண்ணுறது, பிஜிஎம் பேச்சஸ் எப்படி உருவாக்கி வச்சுக்கிறது. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக இது நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு என்னுடைய அந்த நான் ரெடி பண்ணுறது அப்படியே உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது போல் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபைலாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.